வணக்க மக்களே, இதுதான் உங்கள் சுட்ட கதை. நம்ம இன்னைக்கு 2016 த ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு ஒரு ரஷ்யன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மையாக நடந்த கதை. அதாவது 1985 ஒரு ஷிப் அண்டார்டிக் ரீஜனில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த படத்தை ஒரு டைட்டானிக் டூன் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருக்கிற படம் தான் இந்த ஐஸ் பிரேக்கர். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஒரு க்ரூஷியலான சீன் காமிச்சிருப்பாங்க. அதாவது படம் ஸ்டார்டிங்கு நம்மளுக்கு என்னடா அது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சீரியஸ்னஸோட கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இவங்க ஷிப்பு வந்து ஐஸ் பிரேக் பண்ணிக்கிட்டு அண்டார்டிக் ரீஜனில் போயிட்டுருக்க சமயத்தில் திடீர்னு ஒரு கிளேஷியர் அவங்களுக்கு முன்னாடி நிற்கும். சரி ஓகே, அந்த கிளேஷியரை இடிக்கலாம், பிரேக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு, இல்லை அதை சுற்றிக்கிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுருக்க சமயத்தில் தான் அந்த ஒரு சூப்பரான சீன் காமிப்பாங்க. அதாவது அந்த கிளேஷியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பி மொத்தமாக நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன கிளேஷியர் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ரோ தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார் அந்த ஷிப்பை. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிளேஷியரை தாண்டி இவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஸோ இந்த ஷிப்பில் வந்து நம்ம கேப்டன் அதாவது பெட்ரோ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். ஆனால் ஒருத்தருக்கு அது பிடிக்காது. இந்த ஐஸ் பிரேக்கர் ஷிப் வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிடிக்காத ஆள் என்ன பண்ணுவார்னா, இது மாதிரி இந்த கேப்டன் சரியில்லை, எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல, அவர் வந்து போட்டில் இருக்க ரொம்ப லயபிளாக விட்டுறாரு, ஸோ இதனால் எங்களை யாருக்கும் பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஐஸ் பிரேக்கர் தாண்டி வரும்போது ஒருத்தர் இறந்துருவார். ஸோ அதை காரணமாக காட்டி இப்போ நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த கேப்டன் வேணாம், வேற ஒருத்தர் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லவே அந்த எம்என்சி கம்பெனியும் ஒரு கேப்டனை அனுப்புவாங்க. ஸோ அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து இனிமேல் கேப்டன்ஷிப்லேயே கிடையாது, ஸோ இந்த ஷிப்பும் கட்டுப்பாட்டிலே கிடையாது, புதுசாக அவர் தான் இந்த ஷிப்பை நடத்த போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவை ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்தவர் வந்து நம்ம பழைய ஆள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதாவது தானே எதுவும் யோசிக்காமல் கம்பெனினா சொல்கிறோம்னா அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பார். சரி ஓகே, இப்படி நடந்துகிட்ருக்க சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி அதாவது ரொம்ப திக்கான ஐஸ் இருக்க ரீஜன் வந்துடும், அந்த ஷிப்பால் அந்த ஐஸை பிரேக் பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக வந்த கேப்டனுக்கு என்ன பண்ணுவார், என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ நம்ம ஆர்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷிப்பில் இருக்கவங்க எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது தாண்டி போய் ஆகணும், ஏன்னா ஃபுட்டுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப கண்ட்ரிலேருந்து தூரமாக இருக்கிற இடம், ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு சப்ளைஸுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு க்ரூஷியலான டைமில் இருக்கிற சமயத்தில் என்னாகும் அப்படின்னா, நம்மளோட ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஷிப்பை வந்து பின்னாடி நிறைய ஐஸ் பாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது, அது வந்து இடிச்சிச்சுன்னா நம்ம ஷிப்பு கண்டிப்பாக உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் அதை நம்ம கேப்டன் வந்து கேட்காம அமைதியாக போயிடுவார். ஸோ டே பை டே என்ன ஆகும் அப்படின்னா, ஷிப் அங்கேயே தானே இருக்கும். ஸோ டே பை டே எல்லா சாப்பாடு அங்கே இருக்க ஃபியூவல் எல்லாம் தீர்ந்துக்கிட்டே இருக்க சமயத்தில் நம்மளோட ஷிப்பில் வேலை செய்யணும் எல்லாருக்கும் எங்கள் உயிர் பாதுகாப்பு இருக்காக கண்டிப்பாக ஷிப்பை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புது கேப்டனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி எதிர்க்கும் போது புது கேப்டனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஷிப்பை ஓட்டவே தெரியாது, பட் வாங்க நம்ம ஷிப்பை வந்து ஓட்டலாம் அப்படின்ட்டு இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணவே அங்கே இருக்க ஒரு ஷிப்பில் இருக்க டாக்டர் வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்படி இறந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாரும் அவரை அவருக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் ஒருவேளை ஷிப்பில் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி தூக்கி போட்ட அப்புறமா நம்மளோட பழைய கேப்டன் என்ன பண்ணுவார், சரி நானே நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ஷிப்பை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைட்டாக பிரேக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி ஐஸை வந்து ஒரு ஐடியா பண்ணி பிரேக் பண்ணிட்டு போகிற சமயத்தில் தான் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐஸ் பர்க் இருக்கும். அது வரைக்கும் அவ்வளோ பெருசு யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஐஸ் பிரேக் இருக்குது, ஸோ அதை எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் இப்போ ரெண்டு கேப்டனும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி போகலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ, சரி நான் போய் ஹெலிகாப்டரில் அங்கே அந்த கிளேஷியர் என்ன போக்க வழி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம புதுசாக வந்த கேப்டன் வந்து இல்லை வேணாம் நானே போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த சுற்றி பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு ஒரு வழி சொல்லும், அந்த ஷிப்பு அந்த இடத்தோடு தாண்டி போகும் கரெக்டாக இருக்க சமயத்தில் அந்த ஹெலிகாப்டர் அங்கேயே வந்து அந்த கிளேஷியர் அண்ட விழுந்துடும். சரி ஓகே, நம்ம பழைய கேப்டன் அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, கால் பண்ணுவார், இது மாதிரி அந்த கம்பெனிக்கு இது மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கினார், அங்கே எங்களை ரெக்கவர் பண்ண முடியாது அவரை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வர எப்படியோ வந்து ஒரு 2-3 hours ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ கப்பலை திரும்பிட்டு போய் அவரை காப்பாற்றி வரலான் போவாங்க அந்த ஹெலிகாப்டர் டிரைவரையும் புது கேப்டனையும். ஆனால் புது கேப்டன் தண்ணி கடியில் போயிட்டு வர அவரை காப்பாற்ற முடியாது. பட் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட ஷிப்பை வந்து
மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி போகும்போது, அதாவது இந்த ஷிப்பை ஃபியூவல் கொடுக்கறது ரெக்கவர் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனி அனுப்பிச்ச ஷிப் கடைசியாக வந்துடும். ஸோ அந்த 133 days வந்து அண்டார்டிக்கு ஒரு ரீஜியனுக்கு நடுவில் எப்படி ஒரு ஐஸ் பிரேக்கர் ஷிப் சர்வைவ் ஆகுது அப்படின்னு காமிக்கிற கதை தான் இந்த ஐஸ் பிரேக்கர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிப்ஸை சம்மந்தப்பட்ட படம்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம். உங்களை நம்பப்படுவது உங்கள் சுட்ட கதை.